வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ்ல காமன் ஹேக்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ், அதாவது சாதாரணமா நம்ம செய்யற தவறுகள் எக்ஸசைஸ்ல. நம்பர் ஒன், ஒரே மாதிரியான ஒரு ரொட்டீன் ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்றது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேம், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கன்றீங்க, எந்த எக்ஸசைஸ் பண்ணா என்ன, எனக்கு வாக்கிங் போக மட்டும் தான் மேம் டைம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் வெயிட்டை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்களுக்கும், இல்லை ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக நான் என்னோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றவங்களுக்கும், இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கிடைக்கணும்னா கண்டிப்பா உங்களோட ஒர்க் அவுட் ஷெடியூல்ல ஒரு சேஞ்ச் இருந்துதான் ஆகணுங்க. ஒரே மாதிரி ஒர்க் அவுட்டை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க ஒரு மாச கணக்கா இல்ல வருஷ கணக்கா நீங்க ஒரு பர்டிகுலர் டைம்ல வாக்கிங் போறீங்க, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வாக்கிங் போறீங்க, இல்ல ஜாகிங் போறீங்க, இல்ல ஒரு பர்டிகுலர் ஆசனம் தினமும் காலையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்க பண்றீங்க அப்படின்னா, மூச்சு பயிற்சியை தவிர மற்ற எந்த பயிற்சிகள் பண்ணினாலும் அதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, உங்களோட உடம்பு கொஞ்ச நாள்ல அந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்க்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட மசில்ஸ் நல்லா பிளெக்சிபிளா ஓகே இதான் இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு ரெசிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பெரிய வெயிட் லாஸ் அதாவது ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது அதுல இல்லாம போயிடும் அப்படிங்கறது ஒரு கவலைக்குரிய விஷயம். சரி, இதை எப்படி சரி பண்ணலாம்? ஒரு ப்ராப்பரான ஷெடியூல், ஒரு கரெக்டான அட்டவணை இருக்கணும். நான் வந்து இப்போ வாரத்துல அஞ்சு நாள் நீங்க எக்ஸசைஸ் பண்ண போறீங்க, ஒரு ரெண்டு நாள் நீங்க ரெஸ்ட் எடுக்க போறீங்க, இல்ல ஆறு நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா, கார்டியோ ஸ்ட்ரென்தனிங் அதாவது எக்ஸசைஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கு, அதை நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இப்ப வீடியோல சொல்லியிருந்தோம். அதாவது எக்ஸசைஸ் அப்படின்னா பிசிக்கல் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கார்டியோ அப்படின்றது ஒண்ணு, அடுத்தது ஸ்ட்ரென்தனிங் உங்களோட மசில்ஸ் டைட்டன் பண்றதுக்கு, அப்புறம் உங்களோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. யோகாசனம்லையும் பாத்தீங்க அப்படின்னா அடிவயிறு, தொடை, கால், தலை, கழுத்துன்னு இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டுக்கும் தனித்தனியா அவங்க எக்ஸசைஸ் வச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு காம்பினேஷனா பண்ணும் பொழுது நம்மளுக்கு அதோட சிறப்புகள் அதாவது அதோட பலன்கள் எல்லாமே முழுசா கிடைக்கும். இப்ப ஒர்க் அவுட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே இது வாக்கிங் தான் யோசிப்போம். நான் வருஷ கணக்கா நடக்கிறேன், எனக்கு பெரிய சேஞ்ச் எதுவுமே தெரியலனா எப்படி தெரியும்? நீங்க வருஷ கணக்கா வாக்கிங் மட்டும் போயிட்டே இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃபர்ஸ்ட் இனிஷியலா வெயிட் லாஸ் இருந்திருக்கும், பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்க பாடி என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அந்த வாக்கிங் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பெரிய வெயிட் லாஸ் நீங்க பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? கொஞ்ச நாள் நீங்க வாக் பண்றீங்க அப்படின்னா நீங்க சைக்கிளிங் மாத்தலாம், இல்லைன்னா ஜாகிங் மாத்தலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் ஹிப்ஹாப் மாதிரி ஏதாவது கை இடுப்புல கை வச்சுட்டு குதிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்பொழுது உங்களோட மசில்ஸ் உங்க பாடியை நீங்க ஆக்சுவலா கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னு என்னன்னா, அதுல ஒரு நல்ல வெயிட் லாஸ் இருக்கும், அது ஆரோக்கியமான ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனாகவும் இருக்கும். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்ததுல வேற என்னென்ன காமன் ஹேக்ஸ் நம்ம பண்ணுவோம், அதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோட வரேன். நன்றி, வணக்கம்.